குக்கு வித் கோமாளியில் ஒரு இன்ட்ரோ ப்ரோமோ மாதிரி ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஷினி ஹரிப்ரியா அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு நம்ம பத்சார்வர். இப்போ குக்கு வித் கோமாளி அது வந்து ஒரு காமெடியான நிகழ்ச்சியாக இருக்கும், ஆனால் இந்த நிகழ்ச்சியை நம்ம பார்க்குறதுக்கு தூண்டுறதுக்கு ஒரு தூண்டுகோல் இருக்கணும் இல்லையா. அதாக கண்டிப்பாக பாரதி கண்ணம்மா ஹரிப்ரியா இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா அந்த சீரியல்லையே அவங்க பல பேர் மனங்களை கொள்ளை கொண்டவங்க. அவங்க இந்த நிகழ்வுக்கு வரும்பொழுது எப்படி இருக்கும், இப்போ இவங்க உள்ளே வரும்பொழுதே அந்த பரத் வந்து போன முறை புகழ் பண்ண மாதிரி ஒரு சிலிமிஷம் பண்ணுறாரு, உடனே இவர் வந்து பட் சார் வந்து தடுத்து நிறுத்துறாரு. ரக்ஷன் தான் இந்த நிகழ்வையும் தொகுத்து வழங்குறாரு இந்த சீசனையும் அப்படிங்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. அதற்கு அடுத்ததாக ரக்ஷன் வந்து இவங்கக்கிட்ட கேட்குறாங்க, யார்கிட்ட, ரோஷினி கிட்ட, நீங்கள் எப்படி நல்லா சமைப்பீங்களா சார், எனக்கு வந்து எனக்கு பிடிச்சவங்களுக்கு நான் சமைச்சு போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், இப்போ பிடிக்காதவங்களுக்கு ஃப்ரிட்ஜில் இருக்கிறத எடுத்து கொடுத்துருவீங்களா அப்படிங்கும்போது அவங்க தனக்கே உரிய பாணியில் அந்த புன்னகையை பதிலாக கொடுக்குறாங்க. அப்புறம் ஏதோ ஒரு டிஷ்ஷை சமைச்சிக்கிட்டு அதை ஜட்ஜ்மெண்ட்டுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் இந்த ப்ரொமோவில் வருதுங்க. ரோஷினி ஹரிப்ரியா எப்படி மனங்களை கொள்ளை கொள்ள போகிறார் குக்கு வித் கோமாளிலங்கிறத பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது.